இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹேங்கிங் சக்கிலன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு பாட் தான் செய்ய போகிறோம். சிமெண்ட் யூஸ் பண்ணி, நார்மலாக பிளாஸ்டிக்கில் தான் இருக்கும். இதை நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மோல்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து சிமெண்ட்டில் செய்யலாம். இதுதான் எங்கள்கிட்ட இருந்த பிளாஸ்டிக் ஹேங்கிங் பாட்டு. இதோட மோல்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம எப்போ சிமெண்ட் கிராஃப்ட் செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணணும். இதுன்னு இல்லை, எந்த சிமெண்ட் கிராஃப்ட் செஞ்சாலுமே அதில் வந்து நம்ம ஒரு கம்பியை வந்து அட்டாச் பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்கிறது வந்து கேப்லாம் விடாமல் விரிசல் விடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த சிமெண்ட் மிக்சரை வந்து அந்த பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கம்பியை இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். அதோட எஜ்ஜு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஹேங் பண்ணும்போது அந்த செயினில் நம்ம வந்து இதில் கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு பவுல் தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் ஒரு பவுல் வச்சு அதில் மேலே வந்து ஒரு கல் வச்சுட்டு உள்ள நல்லா புஷ் பண்ணிடணும். அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உள்ளே வந்து நான் ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் தான் நம்ம வந்து சாயில் வைப்போம். நம்ம சக்குலன்ஸ் வைக்கிற சாயில் வைக்க போகிறோம். உள்ளே வெறும் பவுலை மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு தேவையான ஷேப் வந்து கிடைக்காது. அதனால தான் நம்ம ஒரு வெயிட்டுக்கு வந்து ஒரு ஸ்டோனை வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு அதை எங்கேயுமே மூவ் ஆகாமல் கரெக்டான ஷேப் கிடைக்கும் நமக்கு. இது மேலே நம்ம பேலன்ஸ் இருக்கிற சிமெண்ட் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணிடணும். டூ டேஸ் இது நல்லா ட்ரை ஆகணும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் அது நம்ம தனியாக அந்த பவுலில் நம்ம எடுக்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் பாட்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறோம். ஹாட் வாட்டர் ஏன் ஊற்றுறோம்னா, ஹாட் வாட்டர் பிளாஸ்டிக் மேலே ஊற்றும் போது அந்த பிளாஸ்டிக் வந்து நல்ல எக்ஸ்பேன்ஷன் ஆகும். நமக்கு அதை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அக்யூரேட் ஷேப் நமக்கு கிடச்சிருக்கும். சில்வர் பவுலில் நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன கேப்லாம் இருக்கும். அந்த சின்ன சின்ன கேப்லாம் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இதில் வந்து சிமெண்ட்டை வந்து கோட் பண்ணிக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபுல்லாகவே ஈவனாக நமக்கு கிடைக்கும். இப்போது அது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் வந்து நம்ம விருப்பமான கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். Thank you.
இது போல் மூணு செயின் எடுத்துக்கணும். இந்த மூணு செயினில் தான் நம்ம ஹேங் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வளைச்சி வச்சுருந்தாலும் ஒரு கம்பி, அதில் வந்து ஹேங் பண்ணிவிடுவோம். இது வந்து மூணுத்துக்கும் சென்டராக இருக்கிற அந்த இது. நம்ம சிமெண்ட் பாட்டில் இன்சர்ட் பண்ண அந்த கம்பியோட எண்டில் இந்த செயினோட மூணு கம்பியை நம்ம வந்து கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் சென்டர் ஹூக்கையும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிடலாம். அது இது ரெடி ஆகிடுச்சு. ஒரே ஒரு பிளாஸ்டிக் பாட்டை வச்சு நம்ம வந்து நிறைய மோல்டு யூஸ் பண்ணி நம்ம அது மாதிரி செஞ்சுக்கலாம். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம பெயிண்ட் பண்ணி நம்ம நிறைய அதை ஹேங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் கம்போஸ்ட் சாயிலோட சக்கியுலன்ஸ் தான் வைக்க போகிறோம். இது நமக்கு நர்சரியிலே நம்ம கேட்டால் அது அப்படி தருவாங்க நமக்கு. அப்படி நர்சரியில் வாங்க முடியல அப்படின்னா வீட்லேயே ரெடி பண்ண கம்போஸ்ட் சாயிலில் வந்து பட்ரோஸ் பிளான்ட்டை கூட நம்ம வச்சுக்கலாம். அதில் சக்யூலன்ஸ் நீங்கள் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸில் தண்ணியை எப்போதுமே ஸ்ப்ரே பண்ணி விடணும். தண்ணியை வந்து ஊற்றாமல் ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தான் அது வந்து அதுக்கு தேவையான தண்ணியை எடுத்துக்கிட்டு அழகாக அது வளரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.